நவராத்திரிக்கு 9 நாள் 9 சுண்டல் ரெசிப்பியில் இன்றைக்கி 3 ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். நவராத்திரிக்கு கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் முதல் நாள் பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருப்பு கொண்டக்கடலையை வச்சு சுண்டல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சுண்டலை ஓவர் நைட் ஊற வச்சுருங்க, இல்லைன்னா குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது ஊறணுங்க. ஊர்ன சுண்டலை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஆப்ஷனல், வேணுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம். குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வச்சு ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த சுண்டலுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம், 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ சுண்டல் வெந்துருச்சுங்க, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி வெந்தால் தான் சுண்டல் தாளித்து விடுறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு 2 சேர்த்துருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். உளுத்தம்பருப்பை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பொரிஞ்சதுக்கப்புறமா 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து 2 நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் இதனோட வேக வச்சு வச்சுருக்கிற சுண்டலை சேர்த்துருங்க. சுண்டலை சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதனோட எந்த விதமான பூண்டு வெங்காயம் சாமிக்கு செய்கிறதுனால நான் சேர்த்தலை. நீங்கள் சும்மா சுண்டல் தாளிக்கிறீங்கன்னா வேணால் இதோட சேர்த்துக்கோங்க. பிரசாதத்தில் வந்து வெங்காயம் பூண்டு சேர்த்தக்கூடாதுங்கன்னு ஐதீகம் இருக்குது, அதனால் சேர்த்தாது இருக்காங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தேங்காவை சேர்த்துனதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சிடணும், ஏன்னா சீக்கிரமே அடியில் ஒட்டிக்கும். அதனால் இப்போ நம்ம சுண்டல் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து சாமிக்கு படைச்சிடலாம். நீங்கள் எந்த மாதிரி சுண்டல் நவராத்திரிக்கு செய்வீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி பார்க்கலாம். நவராத்திரிக்கு முளைக்கட்டிய பச்சைப்பயிர் சுண்டல் 2வது நாள் பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது ரொம்ப ஈஸி, ஹெல்தி, கண்டிப்பாக செய்யுங்க. இந்த பச்சைப்பயிர் சுண்டல் செய்கிறதுக்கு 1 கப்பு பச்சைப்பயிரை 6-7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் முளைக்கட்டி வச்சு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு அப்படியே வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் எந்த விதமான பூண்டு வெங்காயம் சேர்த்தக்கூடாது தாளிக்கிறதுக்கு. சாமிக்கு பிரசாதம் அந்த மாதிரி தான் இருக்கணும். முளைக்கட்டி எது பாருங்கள், இப்படி இந்த மாதிரி தான் இருக்கும். அதை குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 1 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. முளைக்கட்டியதுங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். அதனால் இப்போ நான் விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் அதிகமாக விசில் விட்டிங்கன்னா அது குழஞ்சி போயிடும். இந்த அளவுக்கு இருக்குங்க. இதனோட இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இதில் தண்ணிக்கு இது இருந்துன்னா வடித்து எடுத்துக்கோங்க. இந்த சுண்டல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட, அதனால் கொஞ்சம் முளைக்கட்டி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேண்டானா அப்படியே எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வடச்சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு பொரிஞ்சிருச்சு, உளுத்தம்பருப்பு கலர் மாறிடுச்சு. கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. இது ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பச்சைப்பயிர் இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த பச்சைப்பயிறு நான் முளைக்கட்டுனதுனால தான் 1 விசில் விட்டேங்க. நீங்கள் முளைக்கட்டாத செய்கிறீங்கன்னா 5 விசில் விட்டுக்கோங்க. இப்போ சுண்டல் ஓரளவுக்கு அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் இதாகிடுச்சு. நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். 1 கைப்பிடி தேங்காய் துருவலை நல்லா அது மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு சாமிக்கு படைச்சிடலாம். ஆனியன் இல்லை, பூண்டு இல்லை, டேஸ்டான பச்சைப்பயிர் முளைக்கட்டிய சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதையே ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நவராத்திரி கொண்டாடுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ சாமிக்கு எடுத்து படைச்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்களான்னு சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி தான் செய்வேன். அடுத்த ரெசிபி பார்க்கலாம் வாங்க. நவராத்திரிக்கு ஸ்வீட் கார்ன் வச்சு சுண்டல் தான் செய்ய போகிறோம். 3வது நாள் பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த சுண்டல் ரொம்ப ஈஸிங்க, ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ஸ்வீட் கார்ன் எல்லாம் உதிர்த்து எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த சுண்டல் நம்மளால் என்றைக்கு பிரசாதம் செய்ய முடியலையோ அன்றைக்கி செஞ்சுக்கலாம். வடச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2 போட்டு வணக்கிடுங்க. வேக வச்சு வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன் இதோடு போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதனோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டு ஸ்வீட் கார்ன் கலர் மாறினதுக்கப்புறமா எடுத்து சாமிக்கு படைச்சிருங்க. பிரசாதம் செய்ய முடியாத ஹரிபரியில் இருக்கிற நாட்களில் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னு நினச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான்
போட்ட மூணு ரெசிபியும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல ரெசிபியில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.